தலைப்பில் சிறப்பு சிந்தனை வழங்க இருக்கும் போரூரை சேர்ந்த நமது துணை பேராசிரியர் அருள்நிதி கே சரஸ்வதி அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் உங்களின் அன்பான கவனத்திற்கு. அம்மா அவர்கள் சென்னையில் உள்ள ஸ்ரீ நாராயணா மிஷன் செகண்டரி சீனியர் செகண்டரி பள்ளியில் யோகா ஆசிரியராக பணிபுரிகிறார். மனவளக்கலையில் எம்ஏ யோகமும் மனித மாண்பும் என்ற பட்டம் படித்திருக்கின்றார், முதுகலை பட்டத்தை. அதற்கு பிறகு அவர்கள் சுமார் 10 ஆண்டுகளாக தொண்டு செய்து மனவளக்கலையிலே சிறந்த தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார். மேலும் போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையில் தன்னோடு இணைத்து கொண்டு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். போத்தீஸ் மன்றம் மற்றும் சென்னை மாநகர அறிவித்திருக்கோயிலில் திருக்கோயிலோடு தன்னை இணைத்து கொண்டு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் தங்கள் பள்ளியில் பணிபுரிகின்ற சக ஆசிரியர்களை போத்தீஸ் மன்றத்திற்கு அழைத்து சென்று பயிற்சிகளையும் நிகழ்ச்சிகளிலையும் கலந்து கொள்ள செய்கின்றார். அவருடைய தொண்டு மேலும் சிறக்கட்டும். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க பெருமை கொண்ட துணை பேராசிரியர் கே சரஸ்வதி அம்மார்களை சிந்தனை வழங்க நமது மண்டல தலைவர் பேராசிரியர் டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவருடைய வாழ்த்துதலோடும், இந்த ஜூமில் இணைந்துள்ள அன்பர்களினுடைய ஆசியோடும் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாருங்கள் அம்மா, அன்மியூட் செய்துட்டு நீங்கள் துவங்கலாம் அம்மா. வாழ்க வல்லமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. நல்லதொரு இனிமையான தருணத்தை அமைத்து கொடுத்த இறை குருவிற்கு நன்றி கூறி திருவள்ளூர் மண்டலத்திற்கும் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், மண்டல துணை தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஐயாவிற்கும், ஊடக ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயாவிற்கும், மற்றும் சக்தி நகர் அறக்கட்டளைக்கும் அனைத்து அறக்கட்டளை அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என திருமந்திரம் சொல்கிறது. அறிவை அறிந்தோர் அன்பை மறவார், பொருளை அறிந்தோர் புகழை விரும்பார், கருவை அறிந்தோர் கடவுளை நாடார், குருவை அடைந்து அறிந்தோர் குறையில்லாதார் ஆகின்றார். நாமெல்லாம் குறையில்லாதவர் ஆவோம். குருவின் மலரடி பற்றி பணிந்து தலைப்பு தெளிவுங்க. பொதுவாக இந்த தத்துவத்தை ஏன் நாம தெரிஞ்சுக்கணும், பயிற்சிகள் ஏன் நாம செய்யணும், அதுல ஏன் தெளிவு பெறணும் அப்படின்னு, யான் கண்ட தெளிவு என்ன என்று அனைத்தையும் அறிந்து உணர்ந்த நம் மகான் மகரிஷி என்ன கூறியுள்ளார் தெளிவு பற்றி பார்க்கலாம். இப்ப மனிதனுக்கு எல்லாமே இருக்கு. மற்ற ஜீவராசிகளை போல பல சிறப்பு பெற்ற மனிதன் ஏன் வாழ்க்கையில அமைதி இல்லை, உறவு முறையில பிணக்கு வருது, சேர்த்து வச்சத பாதுகாக்க வேண்டிய மனபாரம் வருது, பெரிய கவலை தீர்ந்துருச்சுன்னா சின்ன சின்ன கவலை, இத்தனைக்கெல்லாம் ஆட்பட்டு அஞ்சு அஞ்சு வாழவா மனிதன் வந்தான்? இந்த கேள்விக்கெல்லாம் விடையை தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அறிவின் தெளிவு எதுங்க? ஞானம். அது சிறப்பான விளக்கம் சொல்லணும்னா அறிவை அறிந்த தெளிவு ஞானம். அறிவு எல்லாருக்கும் இருக்கு, அது தெளிவா இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப மனிதன் எளிதாக செம்மையா வாழணும் அப்படின்னா இயற்கை விதி, சமுதாய அமைப்பு, இன்ப துன்ப உணர்ச்சி, இந்த மூன்றோட இணைப்பில் வாழ்க்கை நடக்குது அப்படிங்கிறத அவை கூர்ந்து கவனிக்கணும் மனிதன். இப்ப தெளிவாக அறிந்து அறிவுல முழுமை பெறணும். இதுக்கு யார் உதவி செய்வாங்க? ஞானம் உதவி செய்யும். ஏனெனில அது வாழ்க்கை விளக்கு, நம்ம இருள்ல நடக்கும் போது வழிகாட்டு விளக்கு போல அது நமக்கு உதவும். இப்ப சிந்திக்கிற ஆற்றல் பெற்ற மனிதன் அவன்தான் பிற உயிர்களுக்கு துன்பம் வந்தா இறங்கி உதவக்கூடிய கருணை உள்ளம் உடையவன். இந்த இயற்கை வளங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டு அவன் வந்து தூய்த்து மகிழக்கூடிய மனிதன் வந்து இருக்கிறதுலே பேராற்றல் பெற்றவன் தானே. அப்புறம் ஏன் அவன் கஷ்டப்படணும்? அவன் நினைச்ச மாதிரி இயற்கையை மாற்றி அனுபவிக்க வேண்டியது தானே. இப்ப எடுத்துக்காட்டு, நான் அந்த பார்த்த நியூஸ்ல லண்டன்ல நடந்த நிகழ்ச்சி, ஒரு ஆசிரியருங்க உடல் முழுவதும் இந்த டாட்டு டிசைன் குத்திக்கிறாங்க இல்லையா, அது போல டிசைன் பண்ணியிருக்காரு. நாக்க நீட்டுறாங்க, நாக்கு முதல்ல குத்தி இருக்கிறாரு, அது கூட பரவாயில்ல ஏத்துக்கலாம்.
கண்ணோட வெள்ளை முழி இருக்கு இல்லையா, அதை அறுவை சிகிச்சை பண்ணிட்டு கருப்பா மாத்தி அவர் வந்து ஒரு டீச்சரா வேலை பாக்குறாரு. அப்ப பிள்ளைங்க பயப்படுமா பயப்படாதா? இது ஒரு வினோதமான ஆசை இல்லையா? இயற்கைக்கு முரணாக இப்படி இருந்தா இப்படி இன்பமா வாழ முடியும்? இந்த பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் அத்தனையும் வந்து மனித அறிவிலேதான் முடியுது. அப்ப இருந்தும் அவனுக்கு துன்பம் ஏன் வருது? அப்ப துன்பங்களுக்கு ஏதோ காரணம் இருக்கு, அது என்னன்னு பார்க்கணும். இறைவன் எங்கே எங்கே அப்படின்னு தேடிட்டே போறான், பார்க்கவும் முடியல. வறுமை வந்துருது, பத்தாக்குறை வந்துருது, அடுத்தது விளைவு என்னன்னே தெரியல. அப்படியே விளைவு தெரிஞ்சாலும் அதை அலட்சியப்படுத்திடுறான், இல்ல அவமதிக்கிறான். பிறர் மீது அவனுக்கு பயம் வருது, இல்ல என்ன பண்றான், பகை வந்துடுது. பயம் வரும் இல்ல பகை வருது, அவனும் துன்பப்பட்டு பிறரையும் துன்ப அடைய செய்கிறான். அப்ப மனிதன் அவனோட சிறப்பை சுத்தமா தெரிஞ்சுக்கவே இல்லை. இதுவரைக்கும் பூமியில எத்தனையோ சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதி, வல்லுநர்கள் எல்லாம் பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க மக்கள் கிட்ட. இருந்தாலும் குறைபாடு யாரிடையும் மொத்தமா நீங்கல. என்ன காரணம்? உலக சிக்கல்களை ஒரு நொடியில் உணர்ந்திடலாம், ஆனா ஒருவராலும் அதனை உடன் திருத்த முடியாது. ஏன்? தேவை, பழக்கம், அறிவின் வளர்ச்சி, சந்தர்ப்ப சூழ்நிலை இவற்றை பற்றி கொண்டுள்ளன அந்த குறைகள். மனிதன் பழக்கத்திற்கு அடிமை அல்லவா, அதான் காரணம். அப்ப கடவுளை காண வேண்டும் அப்படிங்கிற குறைய யாரோ சில பேர் அறிவின் விளக்கத்தால போக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த சமுதாய அமைப்பு சொசைட்டி என்ன பண்ணும், பெரும்பாலும் எந்த சீர்திருத்த முறைக்கும் எதிர்ப்பு தான் காட்டும், உடனே எதையுமே ஏத்துக்காது. எனவே உலகில் தோன்றிய பேர் அறிஞர்கள் அவங்க தெளிஞ்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, உணர்ந்தத உணர்த்திய கருத்துக்களை புக்ஸ் நூல் அளவில எழுதிட்டாங்க. மத சடங்குகளாக நின்றுச்சு, முழு பயன் மக்களுக்கு கிடைக்கல. அப்ப முழு பயன் அடையணும்னா என்ன செய்யணும்? இன்ப துன்பம், ஃபர்ஸ்ட் இன்ப துன்பமாக இயங்குவதே அறிவோட நிலைதான். அடுத்து ரெண்டு, இயற்கை விதி அப்படிங்கிற ஊழல் பத்தி தெரிஞ்சுக்கணும், அல்லது தெய்வ நிலைன்னு அதை சொல்லலாம். மூணு வந்து சமுதாய அமைப்பு முறை. நீதி என்னும் அற வாழ்க்கையோட நெறின்னு சொல்லலாம், அல்லது அரசாங்கம்னு சொல்லலாம். இந்த மூணு துறையிலுமே மனிதன் அடையும் தெளிவுதான் வாழ்வை உய்விக்க வல்லது ஆகும். இதுல அறிவு, தெய்வ நிலை அப்படிங்கிற ரெண்டு துறையை பற்றி தெளிவடைந்த பேர் அறிஞர்கள் கொடுத்த முதல் விளக்கம், முதல் நூல், அதுக்கு பேரு வேதம். அடுத்து சமுதாயத்துல வாழ்றாங்க இல்லையா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க இல்லையா, அனுபவத்தால் அனைவரும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு முறையை கண்டுபிடிச்சு சொல்றாங்க, அதுக்கு பேரு சாத்திரம். இதை வந்து வழிநூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேதத்தோட கருத்தும் பிளஸ் இந்த சாத்திரத்தோட நன்மைகளும் சேர்த்துட்டு சில உண்மை சம்பவங்களை வச்சுட்டோம், கற்பனை கதைகள் சேர்த்தும் பெரிய காவியமாக எழுதப்பட்டது சார்பு நூல்கள்னு சொல்றோம். இத்தகைய நூலை படிக்கணுங்க, படிச்சு தெளியணும். அப்ப தெளியவில்லை எனில் கதி இல்லை. தெளிந்து விட்டால் என்ன வரும், எனக்கு என்ன கிடைக்கும், உறுதிப்பாடு வரும், பழக்கம் வந்துடும், வாழ்க்கையில இனிமை அமைதி கிட்டும். இதுதான் அங்க ஆன்மீக வாழ்வு எனப்படும். இன்னைக்கு உள்ள நிலையில அமைதிக்கான மார்க்கம் பற்றி சிந்திச்சு பார்த்தோம்னா, இந்த தத்துவ தெளிவு பற்றி, இந்த ஞானத்துறை, அரசியல் துறை ரெண்டுமே தூய்மை அடைய வேண்டும். இப்ப விஞ்ஞான காலகட்டத்துல நம்ம இருக்கோம், தத்துவத்தை மக்களிடம் நிறைய எடுத்துட்டு போகணும், மக்களோட அறிவை உயர்த்தணும், அதன் மூலம் அரசியலை தூய்மைப்படுத்துவதுதான் சிறந்த முறை என்கிறார் நமது குரு. மெய்ஞானத்தின் மூலமே தான் நம்ம உலகத்துல நலம் காண முயற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. மேலும் சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற அனைவருமே ஞான பேறு பெறல் வேண்டும் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற அறிவாளிக்கு நான் யார் அப்படிங்கிற கேள்வி வர்றது இயல்பு. அதை அடையும் வர அவனுக்கு அமைதியே கிட்டாது. இதற்கு தெளிவான விளக்கம் மட்டும் போதாது, முறையான அறிவுக்கு பயிற்சி வேண்டும். நாம விரும்பும் போது விரும்பும் நிலையில அறிவை நிக்க செய்யக்கூடிய, நிலைக்க செய்யக்கூடிய பயிற்சியை முறையாக குரு வழியில் பழகி கொள்ளணும். அப்போதுதான் முழுமையான தெளிவு உண்டாகும். இப்ப மெய்ப்பொருளை உணர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தரக்கூடிய உரை வந்து சிந்தனையை முறைப்படுத்தும். ஆனா பயிற்சி மூலம் செய்யறோம் பாருங்க, பயிற்சி பண்ணும் போது விளக்கம் கிடைக்குதுல்ல, அந்த அனுபவத்தோடு அது வந்து நமக்கு உறுதியோடு இருக்கும். மேலும் அமைதிக்கு மகரிஷி சொல்றாங்க, மனித குலம் அனைத்துக்கும் அமைதி அமைதி வந்து அவசியம். அதுல தனி மனிதனுக்கு அமைதி வேணும்னா தன்னிலை விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது சமுதாயத்துக்கு அமைதி வேணும்னா அறநெறி வாழ்வு. அடுத்து உலகத்திலேயே அமைதி வேணும்னா அனைத்துலக பேரரசு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அறிவு, உயிர், உண்மை இதை உணர்ந்தாலே அமைதி பெற ஏற்ற வழியாகும். அப்ப அமைதியை விரும்பினா நம்ம என்ன பண்ணணும், பயிற்சியை பழக்கமாக்கி கொள்வதன் விளைவுதான் வெற்றி எனப்படுகிறது.
அடுத்தது திரும்பவும் நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது. எந்த இடத்துல பொருள் நிலையானது நிகழ்ச்சி நிலையாது, பொருள் நிலையாது நிகழ்ச்சி நிலையாது அப்படின்னு டவுட் வருது. அப்படி பார்க்கும்போது அனைத்து பொருட்களுமே நிகழ்ச்சிகளே அப்படிங்கிறாரு மகரிஷி. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு செம்பருத்தி பூவை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்குவோம். அது பொருளா அல்லது நிகழ்ச்சியா அப்படின்னு கேட்டா, மலர் ஒரு பொருள் தான் அப்படின்னு பொதுவான கருத்து. ஆனா அது பொருள் அல்ல. அதை நெருப்பில் போட்டா என்ன ஆகும்? கருகி எரிந்து புகையா போயிடும். இப்ப மலர் என்னாச்சு? புகையா மாறி காத்தோடு காத்தா கலந்துருச்சு. அப்ப அந்த மலர் தோன்றிய காலமும் உண்டு, அது நிலை மாறிவிடும் காலமும் உண்டு. ஏதோ சில வகையான ரசாயன தன்மை பெற்ற அணுக்கள் கூடி இயங்கும் ஒரு காட்சி தான் மலர். அவை மீண்டும் பிரிஞ்சு காற்றில் கலந்து விடும் காட்சியே புகை. அப்ப அணுவென்ற ஒரு பொருள் இயங்கும் நிகழ்ச்சியே பூவும் புகையும் என்ற விளக்கம் உடனடியாக கிடைக்கின்றது. மலரை போன்றே நம்ம பாக்குறோம் இல்லையா, எல்லா உருவங்களும் காட்சிகளும் அப்படித்தான் ஆயிடும். அப்ப அணுக்கள் பல கூடி இயங்கும் கொத்து நிகழ்ச்சி தான் பாக்குற உயிரினங்கள், உலகம், சூரியன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே அதுதான். அப்ப பொருள் நிலையாது, அணு வந்து பொருளா அப்படின்னு சிந்திக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு கொத்து நிகழ்ச்சி எடுத்து அதை பகுத்து பகுத்து பிரிச்சு பிரிச்சுட்டே உள்ள வந்தோம்னா, பகுக்கவே முடியாத ஒரு சின்ன நுண்ணியக்க நிகழ்ச்சி துகள் தான் பரம அணு, ஈத்தர் அப்படின்னு சொல்றோம். அதுவும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பரமாணுவில் இருந்து அதனோட வேகத்தை அல்லது இயக்கத்தை அறிவால் கழித்து உணர்ந்து பார்த்தால் மிகுதியா இருப்பது என்னங்க? ஒண்ணுமே இருக்காது. இப்ப நீர் சுழல்ல, சுழல் நின்றுச்சுன்னா நீரோட நீரா போயிடும். காற்று சுழல்ல, சுழல் நின்றுச்சுன்னா காற்றோடு காற்றா போயிடும். அது போல சுத்த வெளிதான் இருப்பு நிலை, வெட்ட வெளி பொருளாக உள்ளது. இதுதான் உண்மை, இதுதான் மெய். நேற்று, இன்று, நாளை அப்படியே இருக்குமோ அதுவே உண்மை. அப்ப இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நிகழ்ச்சிகளை பொருள் என மதிச்சு அதையே சொல்லிட்டே வந்த அறிவுக்கு இப்ப உண்மையான பொருளை கொண்டு போய் காட்டுனதுக்கு அப்புறம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உணர்வதற்காக, பிரித்து உணர்வதற்காக மெய்ப்பொருள் என்று பெயர் சொல்லப்பட்டது சுத்தவெளிக்கு. மகரிஷி கவிஞர், பொருள் என்றால் தெய்வநிலை ஒன்றே, அது பூரித்த நிகழ்ச்சிகளே பிரபஞ்சம். ஆம், அருளான மெய்ப்பொருளின் நிலை உணர்ந்தால் அவன் அதுவாய் எல்லாமாய் அறிவிற்கெட்டும். எல்லாமே அணுதானே. அப்ப அந்த அணுக்கள் பார்க்க கூடியதா அப்படின்னு பார்த்தா, மகான் பரஞ்சோதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அணுக்களை காண ஒரு உபாயம் சொல்லியிருக்காங்க நமக்கு. என்ன? பகல் 12 மணிக்கு போகணும். எங்க? நீர் நிரம்பிய ஏரிக்கரைக்கு போயிட்டு மர நிழல்ல இருந்துட்டு ஏரிக்கு மேல சுமார் ஒரு பனைமர உயரத்துல பார்த்தா, ரசம் பூசிய கண்ணாடி துணுக்குகளின் மின்னல் போல கால் அல்லது அரை அங்குல அகலத்துல 2 முதல் 3 அங்குல நீளத்துல நெளிஞ்சு போராடுமா பல கோடி அணுக்களின் அலைகளை காணலாம் சொல்றாரு. மெய் உணர்வாளர்கள் நிலா காலங்கள்ல நிழலில இருந்துக்கணும். நிலவின் வெளிச்சத்தை அப்படியே நோக்கி உணர்வை கவனித்தால் சிறிது நேரத்துல அணுக்கள் பெரும் குழப்பத்துடன் வேப்ப இலையை போன்று வந்து வந்து குவிந்து வவ்வால் போன்று மாறும். இதை பார்க்க பார்க்க ரொம்ப இன்பமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா, நமது உடம்பில படுது இல்லையா காற்று, வெளியில் உள்ள ஒளி, நறுமணம், இவைகளின் ஊற்றுணர்ச்சி இருக்கு இல்லையா, உடம்பில் ஏற்படுவது அணுக்களோட மோதுதல்னாலதான் அப்படிங்கிறாரு. சரி, அணுக்களோட பிரிதல் எது அப்படின்னா, உலகத்துல எரியக்கூடிய நெருப்பு, விளக்குகளின் வெளிச்சம், பட்டு போன மரங்கள், வெட்டிய மரங்கள், பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட உலோகங்கள், கட்டி முடித்த கட்டிடங்கள், உடுக்கும் உடைகள், அணியும் அணிகலன்கள், நறுமண பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து எப்போதும் அணுக்கள் பிரிந்து கொண்டே இருக்கின்றன. சேருது பிரியுது, நம்ம சொல்றோம் இல்லையா, இத்து போச்சு, இது அவ்வளவுதான் சொல்லுவோம். ஒரு பொருள் அப்படியே அந்த அணு பிரிஞ்சதுன்னா அது பார்ப்பதற்கே நல்லா இருக்காது. அப்ப அன்பில் நெருப்பாக இருங்கள், குளிரும் காய்வர், அவர்களின் அழுக்கும் எரிந்து அறிவு பிரகாசிக்கும். அன்பா இருந்தோம் அப்படின்னா அனைத்தையும் மாற்ற வல்ல சக்தி அது. இத்தனை விஷயமும் நமக்கு தெரியாமலே இருக்கு. ஏன் அறிவு எந்த இடத்துல தெளிவு பெறுது அப்படின்னா, மெய்ப்பொருளிலிருந்து மனித இனம் வந்ததை நாம் உணரும் போதுதான் மயக்கம் தீருகிறது. நமக்கு மயக்கமே அப்பதான் தீந்துடும், தெளிவு கிடைக்கும். சுத்தவெளி அது என்ன பண்ணுது? தன்னியக்கம் ஏற்பட்டு திரும்ப தொடர் இயக்கமாகி பிரதிபலிப்பு இயக்கம், தரம், மாற்றம் இதெல்லாம் வந்து ஒண்ணு பலவாக இயங்கி நிகழ்ச்சியாகி விட்டன. அப்ப முறையாக தானாக உண்டாகும்
அந்த அணு அடுக்கு பெற்ற ஒரு இயக்க மண்டலத்துல காந்தம், மின்சாரம், காற்று, நீர் ஆகிய நாலு வகை சுழல்களும் ஏற்பட்டு கொள்ளல் தள்ளல் என்ற நிகழ்ச்சி முறையாக நடைபெறும் போதுதாங்க அது வித்தாக மாறுகிறது. இந்த வித்தில் ஆற்றல் மீறி அந்த வித்துக்குள்ள இருக்க ஆற்றல் எழுச்சி பெற்று இயங்கி தாவர இனமாகிய ஓரறிவு ஜீவன் முதல் தொடர்ந்து அப்படியே ஆறறிவு மனித இனம் வரைக்கும் வந்துருச்சு. நம்ம அது தெரிஞ்சதுதான். அப்ப பரம், அதோட காட்சி, அது பரத்திலே முடிந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு, இந்த மூன்று ஒன்றாகவே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையை அகக்காட்சியாக நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த தெளிவு நம்ம செய்து கொள்ளணும். இதுல நம்ம தெளிவா இருக்கணும். உடலும் அணுக்கள், உயிரும் அணுக்கள், அணுக்களின் மூலமா பரம் சுத்தவெளி. அப்ப பரமாக இருப்பவனே அவனே நான். அப்ப நான் எனப்படுவனே அவன் எனப்படுகிறான், ஆதி பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். இங்கதான் நம்மளோட ஈகோ மயக்கம் போகுது, அறிவு தெளிவு பெறுகிறது அப்படிங்கிறாரு மகரிஷி. மேலும் பரிணாமத்துல பாத்தீங்கன்னா இந்த வாலில்லா பெண் குரங்குக்கும் ஏதோ ஒரு மாமிஷ பச்சினியான ஆண் மிருகத்திற்கும் யாழின்னு சொல்றாங்க இல்லையா, சந்தர்ப்ப வசமாக ஏற்பட்ட உடல் இணைப்பின் மூலம் தோன்றிய ஒரு உருவம் தான் மனித இனத்தின் மூதாதையான முதல் உருவம். சரிங்களா, இந்த முதல் உருவமோ அது பிளஸ் வாலில்லா பெண் குரங்கோடு சேர்ந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி பெருகும் போது அந்த குடும்பம் என்ன பண்ணுது, சில வெள்ளம் வருது, பூமி அதிர்ச்சி நல பிளவுகள், இதனால அந்த குடும்பம் சிதறடிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு பரவி அந்தந்த நாட்டு தட்பவெப்ப அமைப்புக்கு ஏற்றவாறு பலவித வேறுபாடுகளுடன் வந்து எல்லாம் வந்துருச்சு. பழைய இனங்கள், பழக்கம், பண்பாடு, முறைகள், மதங்கள் அப்படின்னு எல்லாமே நமக்கு உலகம் முழுவதும் மனித இனம் பெருகிட்டான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்காங்க எல்லாமே. அப்ப அவனது அவனுக்கு புத்தி, சித்தம், பேரறிவு, ஆதிநிலை இவற்றை பற்றி சுவாமி என்ன சொல்றாரு. புத்தி இது அறிவுன்னு சொல்றோம், போத அறிவு அல்லது புறமானம், கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த புத்தி என்ன பண்ணுது, யூகம், புத்தி, யோசனை என்னும் மூன்றினால திறம் பெற்று விட்டா அதுக்கு தன்னை பற்றி தனது மூலம் பற்றி ஆராயக்கூடிய திருப்பம் கிடைச்சிருது. அது யோசனை வரணும், அதுக்கு யூகம், புத்தி, யோசனை இது மூணுலையும் அது திறன் அடைஞ்சா அது என்ன பண்ணுது, தன்னை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்க திரும்பிடுது அது கரெக்டா. ஆனா சித்தம் இருக்கு இல்லையா, இந்த சிற்றறிவு நடுமணம்னு சொல்றோம், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறோம், அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த புத்தியின் இயக்க வலிமை அடிக்கடி கூடும் குறையும். கூடும் போது என்ன பண்ணும், ஒத்துழைப்பு கொடுக்கும் புத்திக்கு. குறையும் போது புத்தியை தண்ணில் அடக்கி சித்தத்தின் இயக்கத்தை உணர்த்தி இயங்குகிறது. இது ஒரு இயந்திரத்தை போன்றது, தானாக தொழில் புரியக்கூடிய உண்மை சேவகனை போன்றதுன்னு சொல்றாங்க இந்த சித்தத்தை. அடுத்தது பேரறிவு. இது அகங்காரம், அடிமனம், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து வித்துல மரம் எப்படி ஒடுங்கி இருக்கு அது போல இந்த பிரபஞ்ச சீக்ரெட், ரகசியங்கள், அதிர்வு அலைகள், முன்னால் முடிந்த பல பிறவி அனுபவங்கள் அனைத்தும் இதில் அடங்கி ஒடுங்கி அப்படியே இருக்கும். சந்தர்ப்பம் வரும்போது சித்தம் என்ற மூளை இயக்கத்தில் பாய்ந்து புத்தி மூலம் உணர்வாக மிளிரும். இதுக்குதான் உள்ளம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப அறிவுக்கு அகம் என்ற ஒரு பெயர் உண்டு. அறிவுக்கு அடிப்படையான நிலையாக இந்த பேரறிவு நிலை உள்ளதால் தான் இதை அகங்காரம் என்று குறிப்பிடுகிறது ஆதிநிலை. அடுத்ததாக தெய்வ நிலைன்னு சொல்றோம், அன்கான்சியஸ் மைண்ட் சொல்லலாம், பிரம்ம நிலை, பேராதார நிலை, ஒளிவில் ஒடுக்கம் என்பார். அதனங்க ஒளிவில் ஒடுக்க நிலை அப்படின்னா என்ன, அறிவிற்கு முழு ஓய்வு கொடுத்தல் என்பதாகும். எது ஓய்வு அறிவிற்கு, சுத்தவெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு. எப்ப பார்த்தாலும் சுத்தவெளியை நினைச்சிட்டே இருந்தா அறிவுக்கு ரெஸ்ட். அப்ப அறிவானது அகம் நோக்கி நின்று உள்ளுணர்வு பெற்ற பின் தனது மூல நிலையை நாடி ஒடுங்குது இல்லைங்களா, அது துரியாதீத நிலையில கிடைக்கும் போது கிட்டும் போது சமாதி நிலை அடைகிறது அறிவு. அடுத்ததாக புத்தி, எந்த அலைநீளத்திற்கு தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ளுதோ, பயிற்சியின் மூலம் எந்தெந்த இடத்துல நிக்கணும்னு பழகி கொள்ளுதோ அந்த அலைநீளத்திற்கு ஏற்ப உணர்வுகள் கிடைக்கும். எக்ஸாம்பிள், இப்ப ஓர் இடத்துல மேலா சவுண்டா அடிக்கிறாங்க, அப்ப பக்கத்துல ஒருத்தர் ராக ஆலாபன பாட்டு பாடிட்டு இருக்காரு, அவர் பக்கத்துல ஒருத்தர் நின்று ஏதோ மற்றவரோட பேசிட்டு இருக்காங்க. இந்த மூணு நிகழ்ச்சியில எது சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும், மேலந்தான் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு கல்யாண வீடு போனோம்னா கூட சரி, மேலந்தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அதிக சத்தம் கேட்கும், அந்த ராக ஆலாபனை கேட்காது. மேல சத்தத்தை நிறுத்திட்டா அந்த பாட்டு தெளிவா கேட்கும், ராக ஆலாபனை. அந்த ஆலாபனையை நிறுத்திட்டா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இதே போன்றுதான் அறிவியக்க கட்டங்களும் இப்படிதான் நிற்குமா. அப்ப புத்தி நிற்கும் நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு இயக்கமும் அகக்காட்சியாக நமக்கு தெரியும். இத்தகைய வாழ்வு தானங்க ஆன்மீக வாழ்வு. மனம் விரும்பாததை விரும்ப செய்வது எவ்வாறு என கற்றுக் கொடுப்பது தானே ஆன்மீகம். மனிதன் ஆன்மீகத்துக்கு விரும்பியா வந்து சேர்றாங்க, கற்றுக்கொள்ள விரும்பியா வராங்க, ஏதோ ஒரு காரணம் ஒரு துன்பம் ஏதோ ஒண்ணுக்காகத்தான் வராங்க. அப்ப மனதை வைத்து அறிவை அறிந்த பின்னாடி அந்த மனிதனின் ஆறு குணங்கள் இருக்கு இல்லையா, அதை உயர் குணங்களாக அந்த தீய குணங்களை உயர் குணங்களாக மாற்றி விட கூட முடியும். ஏன் எப்ப மாத்த முடியும், தன்னிலை விளங்கினால்தான் மனமே விரிவு பெறும். அதாவது பேராசையை நிறைமனமாக மாத்திக்கலாம், சினத்தை பொறுமையா மாத்திக்கலாம், கடும் பற்ற ஈகையா மாத்தலாம், முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியா மாத்திக்கலாம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வா மாத்திக்கலாம், வஞ்சம் மன்னிப்பாக மாத்திக்கலாம். இது எல்லாமே மனம் விரிந்த நிலையிலே செல்லும், அப்பதான் மாத்திக்க முடியும். இதற்காகத்தான் அகநோக்கு பயிற்சி அவசியம். மேலும் உயிர் சக்தியை மந்திரவாதிகள் தேவதா சக்தின்னு சொல்றாங்க. அந்த மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா மனித காந்த சக்தின்னு சொல்றாங்க. ஆனா யோகிகள் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்தியை வைத்துதான் நமது குரு பிரான் ஆகினை சாந்தி தூரியம் துரியாதி இதெல்லாம் கொடுக்குறாங்க. எதற்காக, அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவ இன நிலை உணர்ந்து சுகதுக்க தோற்றம் பெருக்கம் மாற்றம் அறிந்தால் தகமெங்கும் அவனுடைய சித்தாகவே தோன்றும். அது தெரிஞ்சுக்கிட்டு அகநோக்கி தவம் பண்ணிட்டோம்னா நான் யாருன்னு தெரியும், ஜீவ இனத்தோட நிலைகள் எல்லாம் நம்ம அழகா உணர்ந்து கொள்ளலாம். அவன்தான் உலக படைப்பே, அவன்தான் எல்லாமே, இந்த சித்து விளையாட்டு மாயை இதுல படைக்கப்பட்ட எல்லாமே அவன்தான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் அவனே அப்படிங்கறது உணர்வதுதான். அவனது படைப்பை ரசிச்சு நிறைவாக வாழ முடியும். உணரல அப்படின்னா தவறான செயலுக்கு விளைவாக துன்பம் உண்டாவது வாழ்க்கை நீதி. அப்ப வினைக்கு விளைவு நிச்சயம். அப்ப முற்பிறவி வினை, இந்த பிறவி வினை, வரக்கூடிய பிறவி வினை, சமுதாய வினை, இதெல்லாம் கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம், உருவெடுத்து பின்கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம், இருவினையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம், ஒரு வினையும் வீண் போக உள்ளடங்கி பின் விளைவாம். விளையும், நல்லா கவனிங்க, வீண் போக உள்ளடங்கி பின் விளையும். கவனிங்க, வினை வந்து வீணா போகாது, சும்மாவே போகாது, வச்சு செஞ்சுட்டு போவோம். அப்ப எனவே மனிதன் வாழ தெரிந்து வாழ வேண்டும். எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் அன்பு நிரப்பப்பட்டிருந்தால் விளைவுகள் அனைத்தும் ஆனந்தமாகவே தானே இங்க இருக்கும். எப்போதுமே அமைதியாக ஆனந்தமாக வாழத்தானே மகரிஷி நமக்கு தவம் அறம் கொடுத்தாங்க. வினை கடல்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தோணி போல. அடுத்து அந்த அறம் ஒழுக்கம் கடமை ஈகை, இதுதான் அற வாழ்க்கை. எல்லாருக்கும் நமக்கு தெரியும் தவம், மனதை புலன்களில் இருந்து விடுவித்து ஆன்மாவில் லயப்படுத்துதல் முதல் கட்டம், ஆன்மாவை பரத்தில் லயப்படுத்துதல் இரண்டாம் கட்டம். இந்த மனம் ஆன்மா பரம் அப்படிங்கிற மூன்று மறைப்பொருட்களோட நிலைகள் அதோட சிறப்புகள் இதெல்லாம் விளங்கினா பத்தாது, தெளிவாக உணர வேண்டும். உணர்ந்தால்தான் என்ன கிடைக்கும், யோகம் ஞானம் வீடு பேர் அடையலாம். ஆன்மா தனது பழிச்செயல் பதிவுகளை நீக்கி பரம்பொருளை உணர்ந்து பிறவி கடலை நீந்தி கரையேறவே தனக்கு ஏத்தவாறு உடலை கட்டி கொண்டு வந்திருக்கு. அதை காத்து வருகிறோம். நாம நினைச்சுக்கிறோம் நம்ம உடம்ப நாம பாதுகாத்துக்கிறோன்னு, அதுதான் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு. எனினும் புலன்களில் மயங்கி கிடக்கிற வரைக்கும் அது மாயை அப்படிங்கிற விளக்கம் இல்லா மனநிலையிலேயே அது இருக்கும். இந்த மயக்கத்திலிருந்து தன்னை விடுவிக்க ஏற்ற பயிற்சி தான் யோகம். ஆன்மா தன்னோட நிலையை விளங்கி கொண்டால் அதுக்கு பேரு ஞானம். இந்த முழுமை பேரு தான் வீடு பேருன்னு சொல்றோம். வீடு என்றால் இடம் அல்லது ஆதாரம்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், ஒரு மேஜை இருக்கு, அதன் மீது ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்திற்கு மேஜை இடமாக இருக்கிறது. சரி, அந்த மேஜை எங்க இருக்கு, பூமி, பூமி இடமாக உள்ளது. பூமி எங்க இருக்கு, ஆகாயம் இடமாக உள்ளது. ஆகாயத்திற்கு வெட்டவெளி இடமாக உள்ளது. அப்ப வெட்டவெளிக்கு இடமே இல்லை. அப்ப இந்த பெருவெளியே இயக்கத்தில் அணுவாகி அணுக்களின் இணைப்பினால் பேருலக நிகழ்ச்சிகள் பலவாகி உயிர்களாகி நானுமாக இருக்கின்றேன் என்ற தெளிவெறுதலே வீடு பேராகும். அந்த வீடு பேரு புரிந்தால் இல்லறத்தின் பெருமை புரியுந்தானே. மெய்யுணர்வு பெற்று மேலாம் பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருள் செல்வா செய்ய உள்ள கடமை என்ன, சிறப்பாய் இல்லறம் ஆற்று உய நினைப்போரெல்லாம் உண்வழியை பின்பற்ற. மகரிஷி சொல்றாங்க, நம்ம வாழ்ந்து காட்டணும் இல்லறத்துல இருந்து கொண்டே பிறருக்கு.
மகரிஷி இல்லறத்தில் இருந்தே வாழ்ந்து காட்ட சொல்றாங்க. அறிவிலே முழுமை பெற்ற பின் இல்லறத்தில் துறவு நிலையில் வாழலாம். இதை அறியாதோர் ஞானம் பெற வீடு தடை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு துறவரம் பூண்டுட்டு பலர் வீட்டை விட்டு வெளியில போய் துன்பம் அடைகிறாங்க. இந்த அறிவின் தெளிவே ஞானம் தானே எங்க முக்கியம். முக்கியமா இந்த தவ பயிற்சியும் தத்துவ தெளிவும் பெற்றவர்கள் தான் அதனை மற்றவர்களுக்கு தொட்டு காட்டி விளக்கி கூறி ஞான பேரு அளிக்க முடியும். எப்பேற்பட்ட பாக்கியம் அது. இவ்வாறாக நம் மகன் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனித குல துன்பங்களுக்கு என்ன காரணம் என யோசித்து அமைதிக்கான மார்க்கம் பற்றி சிந்தித்து நமக்கு தெளிவாக எடுத்து கூறி அனைத்து பொருட்களுமே நிகழ்ச்சிகளே என ஐயமின்றி உணர்ந்தும் நமக்கு உரைத்தும் மெய்ப்பொருளிலிருந்துதான் மனிதன் வந்தான் என மயக்கம் தெளிய வைத்து புத்தி சித்தம் பேரறிவு ஆதிநிலையை தனது அறிவின் மூலம் நிறுத்தியும் இயக்கியும் பழகுவது எப்படி என கற்றுக் கொடுத்து அதனால் தனது ஆறு தீய குணங்களை மனிதன் உயர் குணங்களாக மாற்றி பழக செய்து அகநோக்கு பயிற்சியின் அவசியத்தை அறுதியிட்டு கூறி வினைக்கு விளைவு நிச்சயம் என தெரிந்து நம்மை நல்வினைய புரிய ஊக்குவித்து தவம் அறம் ஆட்சி மனிதன் யோகம் ஞானம் வீடு பேறு அடைந்து வாழ்வதை கண்டு மகிழ்ந்து இல்லறத்தில் இருந்து கொண்டே தன் கடமை உணர்ந்து தொண்டாற்ற என்ன வழி என யோசித்து நம் குரு இறுதியாக யான் கண்ட தெளிவு என்ன என்று மகரிஷியே கூறுகிறார். அவருக்கு 12 வயதில் இருக்கும் போது உள்ளத்தில் பல கேள்விகள் எழுந்தன. இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, இந்த உணர்ச்சிகள்லாம் யாது, இது மூலம் முடிவு என்ன, நான் யார், உயிர் என்றால் என்ன, நோய் முதுமை ஏன் வருது, எப்படி வருது, கடவுள் யார், பிரபஞ்சத்தை ஏன் படைத்தார், காக்கின்றார், இப்படி நிறைய கேள்வி, இயற்கை விதியாது, ஏழ்மை ஏன், இப்படி பல 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 கேள்விகள் அவருக்கு. அனைத்தையுமே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு தெளிஞ்சிட்டாரு. அவரை போலவே இன்னைக்கும் சில பேர் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, வினாக்களுக்கு விடை கிடைக்காமல் அவங்க வாழ்க்கையோட அந்த தயத்தை வீணடிச்சுட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த எண்ணற்ற நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற கடமை உணர்வோடு நமக்கு அளித்துள்ள மனவளக்கலை எனும் மலை தேன், அது தன்னையோ கடவுளையோ தேடி அலையும் வேலை முடிவுக்கு வந்துடும். பிறகு கடமைகளை ஒழுங்காக செய்யலாம். அறிவிற்கு தெளிவும் நிறைவும் நிச்சயமாக உண்டாகும். எனவே தத்துவமும் பயிற்சியும் அதில் தெளிவும் அவசியம் வேண்டும் என்கிறார் மகரிஷி. அறிவு இருந்தாலும் தெளிவும் நிறைவும் பெறுதல் என்பதே மிக முக்கியம் அப்படிங்கிறாரு. ஒரு கண்ணாடி முகம் பாக்குறோம், தெளிவு இல்லைன்னா தொடைக்கிறோம். அதே போல அறிவுல தெளிவு வேணும்னா தத்துவமும் பயிற்சியும் தேவை, அப்பதான் அகக்கரை நீங்கும். இதுல இறுதியாக யான் கண்ட தெளிவை மக்களுக்கு உரைத்தும் உணர்த்தி கொண்டும் இருத்தலே முடிவான செயல். முடிவா என்ன சொல்றாரு, யான் கண்ட தெளிவு, நான் என்ன இதுல தெளிஞ்சேனோ அதை மக்களுக்கு உரைத்தும் மக்களுக்கு சொல்லியும் உணர்த்தி அவர்களுக்கு தொட்டு உணர்த்தி கொண்டும் இருத்தலே முடிவான செயல். அது என்னங்க, இதுவே தெளிவின் தெளிவு. என்னதுங்க அது, தொண்டுதாங்க, தெளிவு தொண்டுதான், வேற ஒண்ணும் இல்லை. யான் கண்ட தெளிவு என்று தொண்டைதான் மகரிஷி சொல்கிறாரு. மக்களுக்கு உரைத்தும் உணர்த்தி கொண்டும் இருப்பதே முடிவான செயலாகும். அப்ப மக்கள் சேவையே மகேசன் சேவை. உரைக்கைக்கு நல் திருவழுத்த ஐந்து உண்டு உரைப்படியோ, தெருக்கி தரிக்க திருநீரும் உண்டு, தெரு குப்பையிலே தரிக்க கறி துணி ஆடையும் உண்டு, எந்த ஜாதியிலும் இறக்க துணிந்து கொண்டேன், எனக்கு குறையேதும் எனக்கில்லையே அப்படிம்பாரு ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா. அதாவது திருவழுத்து மந்திரம் அஞ்சு ஏதாவது வச்சிருப்பாரு, ஒரு மந்திரம் அதாவது நமசிவாய ஒண்ணு, பூசிக்கிறதுக்கு திருநீர் இருக்கு, தெரு குப்பையில கிடக்குற அந்த கந்தல் துணியை எடுத்து ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு குறையேதும் எனக்கு இல்லையேன்னு அழகா பாடுறாரு. ஏன், இறைவனை அவரு உணர்ந்துட்டாரு. அப்ப நாம நம்ம இறைவனை உணர்ந்து கொண்டு எவ்வளவு உயர்வாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப குறை ஒன்றும் நமக்கு இல்லையே. கனியை போன்றது ஆன்மா, வாசனையை போன்றது அன்பு, அழகை போன்றது அறிவு, இவை அனைத்தும் போன்றதை நம் ஆசான் ஆவார். மேன்மையான மிக சிறப்பான ஆசானை பெற்ற நாம் எப்போதுமே தொண்டு செய்து தெளிவாகவே இருப்போம், குறை என்றுமில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.